ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து என்னோடய பேர்ட்ஸுக்கு கொடுக்குறேன், என்ன மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்குறேங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து கொண்டக்கடலை, பீன்ஸு, கேரட், இதெல்லாம் நான் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். சில இதில் வந்து ட்ரக் ஆட் பண்ணிடுவேன். சிங்கோ சிரப் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ரெண்டு மூடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா வந்து எப்பவும் குடிக்கிற வாட்டரை வந்து கம்மியாக தான் குடிக்குது பேர்ட்ஸ். ரொம்ப ஒன்றும் அது இன்டேக் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அவ்வளோ ஃபுட்டையும் அது வந்து சாப்பிட்ருது. ஸோ வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான ட்ரக்ஸும் அதுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா எல்லா இதில் படுறது மாதிரியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா பீன்ஸு, கேரட்டு, கொண்டக்கடலை, ஸோ இதில் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி, மேலே படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் வந்து பிரித்து பிரித்து வச்சிருவேன். அப்போ வந்து அது வந்து கரெக்டாக அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அவ்வளோ சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் இது அவ்வளோ என்ட இருக்கக்கூடிய காக்டெயில். ஸோ இதுக்கும் வந்து நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக தினம் ஒரு பேஸ்கட்டில், அப்புறம் வந்து சூரியகாந்தி வித்து வந்து ஒரு இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அதையும் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து எப்படியும் ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து அதில் ஒரு இதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்ருவோம். ஸோ ட்ரக்கும் வந்து அதுக்கு தேவையான அளவு கிடச்சிரும். ஸோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும், சேவ் ஆகும். நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, ட்ரக் மிக்ஸ் பண்ணால் 1 டேக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இப்படி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 1 ஹவரில் இது தீந்துடும். வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த சேஞ்ச் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதனால் அது தேவையான அளவுக்கு எடுத்து எடுத்து தள்ளி போயிருந்து தின்ட்டே இருக்காங்க. ஏன்டா இதில் ஒரு 8 ஜோடி இருக்குது, 8 ஜோடி போட்டிருக்கேன் இந்த காலனி ப்ரீடிங்கில். ஸோ இதுக்கு இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். ஸோ ஒரு நாள் கீரை வைப்பேன், அப்படி எல்லாம் மாற்றி மாற்றி வைப்பேன். சிறுபயிறு, கொவரை போட்டு மூளை கட்டி வைப்பேன். இது நான் அன்னைக்கு மார்னிங் வச்சது. ஸோ பேட்ஸில் நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓவரால் என்னோட காலனி ப்ரீடிங்கும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். என்னோடய ஃபுல் காலனி ப்ரீடிங் பார்த்தீங்க. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா பாதி இதில் கம்மியாகியாச்சு ஓரளவு ஃபுல். அது நம்ம நான் நின்ன பறவை கூட அது வந்து பயந்து ஒன்றும் போகலை. ஸோ எல்லாம் வந்து ஃபீட் எடுத்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் அப்படியே என்னோடய லவ் பேர்ட்ஸுக்கும் வைப்பேன். இது லவ் பேர்ட்ஸ் காலனி. இதே நீங்கள் வந்து பாருங்கள், இதுலேயும் வந்து நான் எல்லாமே அதை வச்சுருக்கேன். இதுக்கும் அவங்க சண்டைப்பட்டு தான் சாப்பிடுவாங்க.
எல்லா பேர்ட்ஸுமே வந்து ஈக்குவலாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், ப்ரீடிங்க்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 பேர் தான் வாங்கி விட்டேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து எப்படியோ வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 20 ஜோடி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட என்ட கீழே நிறைய சிக்ஸ் இருக்குது, அதரத்துக்கு இந்த கார்னரில் நிற்கிறது அவ்வளோமே சிக்ஸ் தான். அவங்க பெருசு கீழே இறங்கின பிறகு அவங்க பயந்தாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரீடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தாலே அவங்க தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. போகிற நான் வேறு 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 ஆங்கிளில் அப்படி எடுத்துருக்கேன். இது வந்து தென வச்சுருக்கேன். இது பார்த்துட்டே இருந்தாலே நமக்கே நல்லா டைம் பாஸ் ஆகும், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடலாம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நல்லா கிடைக்கும். இப்போ இது நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஃபுல்லாக இதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ எவ்ரி சண்டே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன் எல்லாமே நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.